வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தீபாவளி குக்கீஸ், முறுக்கு, அச்சு முறுக்கு, முக்கியமாக பிஸ்கட். நம்ம திறமைகளை காட்டுறதுக்கு பிஸ்கட்ஸில் தான் நம்ம முழு திறமையும் காணிப்போம். எல்லாரும் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறையா இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய முடியாதவங்க இதுக்காக இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவை நாலே நாலு ஐட்டம் தான். நார்மலாகவே பலகாரம் செய்கிறதுனாலே கஸ்தர்ட் ஃப்ளா வாங்கி வச்சுருப்போம். ஸோ கஸ்தர்ட் மாவு, ஐசிங் சுகர், கோதுமை மாவு, பட்டர், இந்த நாலு பொருட்களை மட்டுமே வச்சு எப்படி ஒரு கஸ்தர்ட் குக்கீஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டையும் தேவையில்லை. ஸோ இது ஸ்பெஷலி மேட் ஃபார் வெஜிடேரியன். உங்களுக்காக தான் இந்த குக்கீஸ் எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி சட்டுன்னு குயிக்காக செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். கஸ்தர்ட் குக்கீஸ் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கஸ்தர்ட் மாவு இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பல வகையான பிராண்ட்ஸ் இருக்குது. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரிஜினல் ஃப்ளேவர். நீங்கள் வந்து வெனிலா ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். அது ஒரு அரை கப்பு ஐசிங் சுகர், ஒரு அரை கப்பு, 2 கப்பு கோதுமை மாவு, 225 கிராம் பட்டர். இது வந்து பட்டர் கப் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெகுலராகவே வந்து கேக்ஸ் நிறைய செய்கிறதுனால நான் சொல்கிற பட்டர் நிறைய வாங்கி வச்சுப்பேன். அதனால் அதே பட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். கூடவே நான் ஒரு 1 பிஞ்ச் உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஐசிங் சுகர் வந்து நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை அமுத்தி விட்டிங்கன்னா எல்லாம் அழகாக லாவகமாக வந்து உள்ளே விழுந்துடும். ஓகே, இப்போது வந்து இருக்கிற கோதுமாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக, எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி கோதுமாவை நீங்கள் ஆட் பண்ணும்போது, ஈவன்தோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 கப்பு சொன்னாலும் சரி, 250 கிராம் சொன்னாலும் சரி, நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 பிணைங்க. அப்படி பிணையும் போது தான் நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். ஸோ இந்த மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக அமுத்தி அமுத்தி நம்ம பிசையணும். ஓகே, ஏன் அமுத்தி அமுத்தி இதை பிசையணும்னா, கஸ்தர்ட் மாவு கலந்துருந்தாலே வந்து மாவு சீக்கிரமாக காஞ்சிரும். ஓகே, நீங்கள் உருண்டை பிடிக்க உருண்டை வந்து உருட்டி வைக்கும் போதும் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த இருக்கிற அந்த பாத்திரத்தை வந்து மூடி வச்சுருங்க. இல்லைனா வந்து உருண்டை பிடிச்சி வைக்கும் போது வந்து அந்த உருண்டைகள்லாம் வந்து வெடிப்பு விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த 2 கப்பு மாவு வந்து எனக்கு சரியாகவே இருந்துச்சு. இது வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்டாக நல்லா அமுத்தி அமுத்தி பிசைங்க. போதும், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு நம்ம விளையாட வேணாம். எடுத்து வச்சுட்டு பயபக்தியாக குக்கீஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா, பேக்கிங் ட்ரேயில் நம்ம வந்து கீழே எப்போவுமே வந்து எண்ணெயோ பிளான்ட்டாவோ மாஜரினோ பட்டர்கப்போ ஏதோ ஒன்று பூசி நம்ம வைப்போம். ஸோ அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டரை எடுத்து நம்ம பூசாமல், பட்டரை எடுக்கும்போது உள்ள பேப்பரில் அதை தூக்கி போடாமல் அதில் வந்து அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பட்டர், அதை வந்து இப்படி பேக்கிங் பேப்பரில் நல்லா தடவி விட்டுட்டோமா நமக்கு அந்த பட்டரும் வேஸ்ட்டாக போகாது.
இதெல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் மாவை உருட்டி வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அவனை 170 degrees 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணியோ, இப்போ நம்ம மெட்ரிக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வச்சோ, இல்லை ஏதாவது ஒரு சின்ன இதை எந்த அளவு நீங்கள் வந்து சைஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிங்க. இல்லை எல்லா உருண்டைகளும் உங்களால் கையாலேயே பிடிக்க முடியும்னா கையாலேயே அழகாக சின்ன சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுட்டு, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குங்க. சின்னதாகவும் பிடிக்கலாம், பெருசாகவும் பிடிக்கலாம். இது வந்து நார்மலி நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு குக்கீஸாக செஞ்சு கொடுப்பேன். ஸோ இதையே நான் வந்து உங்களுக்கு இப்போ இது ஏன் இந்த ரெசிபியை போடுறேன்னா, பிகினர்ஸ் ரொம்ப பேர்த்துக்கு வந்து பேசிக் கூட தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக எஸ்கேப்பே ஆகாமல் அட்லீஸ்ட் இந்த பிஸ்கட்டாவது செஞ்சு வைக்கலான்றதுனால தான் இந்த பிஸ்கட்டை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஃபாக் யூஸ் பண்ணி அந்த ஃபாக்கில் நம்ம வந்து சோறா போடலாம். அது எப்படின்னு நல்லா பாருங்கள். ஓகே, இந்த வெடிப்பு ஏன் விழுந்திருக்குதுன்னா மாவு வந்து காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த மாவை திருப்பி எடுத்து அழுத்தமாக நம்ம கையில் பிசைஞ்சிட்டு அதை வந்து திருப்பியும் நீங்கள் ரவுண்டாக்கி வச்ச உடனேயே ஃபாக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப் போடுங்க. ஓகே, அப்படி போட்டிங்கன்னா அது வந்து விரிசல் விழாது. ஆல்ரைட், இப்போ வந்து இதை எப்படி பேக் பண்ணலான்னா, 170 degrees வச்சு நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா 180 degrees வைங்க, சின்ன சின்னதாகவே வச்சுருந்தீங்கன்னா 170 degrees 15 to 20 minutes வைங்க. இல்லைனா அது வேகிற வரைக்கும் நீங்கள் எப்பவும் போல் அவன் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ எதையாச்சும் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி பின்னால் திருப்பி பாருங்கள். அது வெந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பலகாரம் செய்கிறதுக்கோ சமையல் செய்கிறதுக்கோ ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கில் இந்த வருஷம் நீங்கள் எதை செய்கிறீங்களோ எல்லாத்தையுமே நுணுக்கமாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு தலைவலியே இல்லாமல் ஈஸியாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வருஷம் வந்து நிறையா ப்ராடக்ட் வச்சு எனக்கு செய்ய தெரியல, அது சொதப்பிடுச்சு இது சொதப்பிடுச்சின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன், செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த பிஸ்கட் நீங்கள் அவன்லேருந்து வெளியே எடுத்தோன்னே ஒரு மாதிரி வெள்ளை கலரில் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆனோன்னு தான் அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுது. ஸோ பயந்துடாதீங்க. ஓகே, எனக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.